வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் ஐந்தாவது பாடம் ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்தில் ஒன்றில் பதினான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பிளஸ் எக்ஸின் அடுக்கு எண்ணின் விரிவில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் ஈருறுப்பு கெழுக்களின் விகிதம் ஒன்று ஈஸ்டூ ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு எண்ணில் எண்ணின் மதிப்பை காண்க இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா இதோட விரிவில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் ஈரு உறுப்பு கெழுக்கள் எப்படி இருக்குது ஒன்று ஈஸ்டு ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அப்படின்னா என்னோட மதிப்பு என்னை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்லா இதுதான் டி ஆர் பிளஸ் ஒன் ஈக்கோல்டு என்சிஆர் இன்ட்டு ஏஇின் அடுக்கு என் மைனஸ் ஆர் இன்ட்டு பி நடுக்கு ஆர் அதாவது ஏ பிளஸ் பியின் அடுக்கு எண்ணின் விரிவில் ஆர் ப்ளஸ் ஒன்னாவது உறுப்பு தான் இது சரியா ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஏ ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு என்னன்றிருக்கு அப்போங்க ஏக்கு பதிலாக ஏதான் பிக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது எண்ணுக்கு பதிலாக என்ன தான் இருக்குது எண்ணுக்கு பதிலாக என் தான் இருக்குது சரிங்க இப்போ பாருங்கள் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் கொடுத்துருக்காங்க அப்போ முதல் உறுப்பு நம்ம ஆர் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த உறுப்பு என்ன வரும் ஆர் ப்ளஸ் இரண்டு வரும் அதுக்கு அடுத்த உறுப்பு என்ன வரும் ஆர் ப்ளஸ் மூன்று வரும் இந்த மூன்று உறுப்புகளை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் பாருங்கள் முதல் உறுப்பு டி ஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு எண்ணுக்கு பதில் அங்கே என்ன தான் என்ன தான் இருக்குது அப்போ என் சிஆர் என் சிஆர் ஏக்கு பதில் ஏதான் இன் டு ஏ அடுக்கு என் மைனஸ் ஆர் எண்ணுக்கு பதில் என்ன இருக்குது எண்ணு மைனஸ் ஆறுக்கு பதிலாக ஆறு தான் இருக்குது அப்போ என் மைனஸ் ஆர் இன்டூ பி பிக்கு பல என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா இன் அடுக்கு ஆர் இங்கே ஆறுக்கு பலம் என்ன இருக்குது ஆறு தான் இருக்குது சரியா இது வந்து முதல் உறுப்பு இப்போது இதுக்கு அடுத்த உறுப்பு என்னவா இருக்கும் பாருங்கள் டி ஆர் பிளஸ் இரண்டு ஆர் ப்ளஸ் இரண்டு இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும் எப்படின்னா டி ஆர் பிளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம மாற்றி எழுதணும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தான் இருக்கும் கடைசியில் ஒன்று தான் இருக்கணும் ஒன்று இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும் பாருங்கள் இப்போது என்ன இருக்குது பாருங்கள் ஆறுக்கு பதிலாக ஆறு ப்ளஸ் ஒன்று இருக்குது எண்ணுக்கு பதிலாக என்ன தான் அப்போது என் சி ஆறுக்கு பலம் என்ன இருக்குது ஆர் ப்ளஸ் ஒன்று இன் டூ ஏ ஏக்கு பலங்க என்ன இருந்துச்சு ஏதான் ஏயின் அடுக்கு என் மைனஸ் ஆர் ஆருக்கு பலங்க என்ன இருக்குது ஆர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஆர் ப்ளஸ் ஒன்று பல என்ன இருக்குது எக்ஸு அப்போ எக்ஸின் அடுக்கு R ஆருக்கு பல என்ன இருக்குது ஆர் பிளஸ் ஒன்று சரியா இதை நம்ம கொஞ்சம் சுருக்கன்னா சுருக்கலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் இருக்கிற ஒன்று பிரச்சனை கிடையாது அடுத்தது பாருங்க அடுத்த உறுப்பு என்ன ஆர் மூன்று இதே நம்ம கொஞ்சம் மாற்றி இந்த கடைசியில் ஒன்று வர மாதிரி அப்போ எப்படி எழுதலாம் டி ஆர் இரண்டு எழுதலாம் இப்போ பாருங்கள் ஆறு என்ன இருக்குது ஆர் இரண்டுன்னு நம்ம போகிறோம் அப்போ என் சி ஆர் ஆருக்கு பதிலாக ஆர் பிளஸ் இரண்டு இன்டூ எக்ஸுக்கு ஏக்கு பதிலாக அப்ப அப்போ இன் அடுக்கு என் மைனஸ் R க்கு பல என்ன இருக்குது ஆர் பிளஸ் இரண்டு இருக்குது B பி பிக்கு X X, எக்ஸின் அடுக்கு R க்கு பல என்ன இருக்கு? R plus இரண்டு ஆர் R, R plus இரண்டு அவ்வளோதான் இந்த மூணு உறுப்பையும் நம்ம கண்டுபிடிச்சோம் இதில் இதனுடைய கெழுக்கள் மட்டும்தான் வேணும் Therefore கெழுக்களின் விகிதம் கெளுக்களின் விகிதம் என்னென்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று ஈஸ்டூ ஏழு ஈஸ்டு நாற்பத்தி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க எந்த கெழுக்கள் இந்த மூன்று உறுப்புகளோட கெழுக்கள் இந்த மூன்று உறுப்புகள கெழுக்கள் என்ன அப்படின்னா இந்த ஏவையும் விட்டுறணும் எக்ஸை விட்டுறணும் இதை விட்டுட்டு மிச்சம் இருக்க கெழு இங்கே என்ன இருக்குது பாருங்க என் சிஆர் என் சிஆர் is அதே மாதிரி இதில் பாருங்க, இந்த A உறுப்பு X உருப்பு விட்டுட்டு இதை மட்டும் எடுக்கணும் என்சி ஆர் 1 ஒன்று ஈஸ்டூ அதே மாதிரி இதில் பாருங்க, எதை விட்டுறணும் நம்ம ஏவையும் எக்ஸையும் விட்டுறணும் என்ன இருக்குது NCR plus 2 இரண்டு ஈக்குவல் 1 is to 7 is to 42 இதில் வந்து மூன்று விகிதத்தில் இருக்குது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து கடைசி ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாலும் நம்ம மதிப்பாக கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் முதல் ரெண்டை மட்டும் எடுக்க போகிறோம் என்ன இருக்குது என் சிஆர் ஈஸ்டு என் சிஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு இங்கே முதல் ரெண்டு எடுத்தோம்னா இங்கேயும் இந்த முதல் ரெண்டு தான் எடுக்கணும் ஒன்று ஈஸ்டூ ஏழு இதை நம்ம பின்னமாக மாற்றிடலாமா பாருங்கள் சிஆர் பை என்சிஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு ஒன்று பை ஏழு இப்போ பாருங்கள் நமக்கு என்சிஆர்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் ஆர் ஃபேக்டோரியல் இதுதான் இல்லையா என்சிஆருக்கு பை அதே மாதிரி இதுக்கும் அதே ஃபார்முலா தான் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் factorial இங்கே ஆருக்கு மேல என்ன இருக்கு? r plus ஒன்று ஃபேக்டோரியல் இருக்குது என் மைனஸ் ஆர் என் மைனஸ் இங்கே ஆறுக்கு என்ன இருக்கு r ப்ளஸ் ஒன்று ஆர் ப்ளஸ் ஒன்று கழிக்கும் போது மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு மாறிடும் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு இப்போ பாருங்கள் நம்ம இது எப்படி எழுதலாம் என் ஃபேக்டோரியல் r factorial என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த வகுத்தல பெருக்கலாம் மாத்திடும் அப்போ இதை தலைகளை மாற்றிடலாம் அப்படி தானே ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இன்டூ R மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் இந்த N ஃபேக்டோரியலும் இந்த N ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிரும் அதுக்கு எடுத்து பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டரியலை ஆர் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் நம்ம எழுதுவோம் அதாவது ஐந்து ஃபேக்டரிகள் நம்ம எப்படி எழுதுவோம் ஐந்து பெருக்கால் நாலு ஃபேக்டரியல் எழுதுவோமா இதுலேருந்து அஞ்சு முதல்ல எழுதிட்டு இதுலேருந்து ஒன்று குறைச்சி ஃபேக்டரிப்போம் அதே மாதிரி தான் அங்கே ஆர் ப்ளஸ் ஒன்று இருக்குது அந்த ஆர் ப்ளஸ் ஒன்று எழுதிட்டு இந்த ஆர் ப்ளஸ் வந்து ஒன்றை கழிக்கணும் ஒன்று குறைக்கணும் அப்போ என்ன வரும் ஆர் ஃபேக்டரியல் வந்துடும் இது நமக்கு எந்த இல்லை இங்கே வந்து ஃபேக்டோரியல் சரியா இந்த இது என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எந்த மாற்றம் இல்லை இப்போ பாருங்கள் பகுதியில் இந்த ஆர் ஃபேக்டோரியல் எந்த மாற்றம் இல்லை இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் என் மைனஸ் ஆர் இன்டூ என் மைனஸ் ஆர் திரும்ப இதில் இருந்து ஒன்றை குறைக்கணும் என் மைனஸ் ஆர் இருக்குது இதுலேருந்து ஒன்றை குறைச்சோம்னா என்ன வரும் ஒன்று கழிக்கணும் அதாவது ஒன்றை கழிக்கணும் அப்போ மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் சரியா ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் இது கேன்சல் ஆகிரும் அப்போ பாருங்கள் இந்த ஏழு இங்கே எப்படி இருக்குது வகுத்துல இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா அப்போ ஏழு இன்டூ ஆர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று இன்டூ இங்கே என்ன இருக்குது என் மைனஸ் ஆர் இங்கே வந்துச்சுன்னா இது பெருக்கலாம் மாறிடும் ஏழை உள்ளே பெருக்கோமா பெருக்க என்ன வரும் ஏழு ஆர் பிளஸ் ஏழு ஈக்குவல் இதை உள்ள பிறகு என்ன வரும் ஒன்னே எண்ணையும் எண்ணு ஒன்னே ஆறு பேருக்கு மைனஸ் ஆர் அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாரியில் உறுப்பை மட்டும் நம்ம அந்த பங்கு கொண்டு போயிடுவோம் மாரில் உறுப்பை மட்டும் அந்த பம் கொண்டு போய் போகிறோம் அப்போ எப்படி மாறும் பாருங்கள் ஏழு ஆர் மைனஸ் எண்ணு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏழு வலது வலதம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஏழு ஏழு ஆரையும் ஒரு ஆறையும் கூட்டினோம்னா எட்டு ஆர் மைனஸ் எண்ணு ஈக்குவல் டு மைனஸ் எல் இந்த சமன்பாடு ஒன்று இது அப்படியே இருக்கணும் அடுத்தது பாருங்கள் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது இதையும் மூணாவதையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு சமன்பாடு நம்ம உருவாக்க போகிறோம் முதல் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சமன்பாடு உரு உருவாக்கணும் அதே மாதிரி இந்த கடைசி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு சமன்பாடு உருவாக்க போகிறோம் அப்போ என்ன வரும் என்சி ஆர் ப்ளஸ் ஒன் ஈஸ்டு என்சி ஆர் பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஏழு ஈஸ்ட்டு இந்த கடைசி எடுத்தோம்னா இங்கேயும் கடைசி தான் எடுக்கணும் அப்போ என்ன இருக்கு பாருங்க என் சி ஆர் is ஒன்று ஈஸ்டு என்சி ஆர் பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஈஸ்டு நாற்பத்தி ரெண்டு எழுதிட்டோம்மா இப்போது இதை நம்ம வந்து பின்னமாக மாற்றிடுவோம் எப்படி மாற்றலாம் பாருங்க என்சி ஆர் ப்ளஸ் ஒன்று பை என்சி ஆர் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஏழு பை நாற்பத்தி இரண்டு ஏழு பை நாற்பத்தி இரண்டு மாற்றிட்டோம்மா இப்போ பாருங்கள் இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன என்சிஆர் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்மிலாக தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் முதல்ல என் ஃபேக்டோரியல் அப்படியே வந்துடும் கீழே ஆர் ஃபேக்டோரிங்க ஆருக்கு வேலை என்ன இருக்குது ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இருக்குது அதுக்கடுத்து என் மைனஸ் ஆர் என் மைனஸ் இதை கழிக்கணும் ஆர் மைனஸ் ஒன்று கழிக்கணும் அப்போ மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஃபேக்டோரியல் வகுத்தல் என் சி ஆர் ப்ளஸ் ரெண்டு அதோடய மதிப்பு என்ன என் ஃபேக்டோரியல் பை இங்கே ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ரெண்டு இருக்கா அப்போ ஆர் ப்ளஸ் இரண்டு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர் ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ரெண்டு அதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ இங்கே மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டுன்னு வந்து மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் ஈக்வல் இதை கேன்சல் பண்ணலாம் ஏழா ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒன்று பை ஆறு வரும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என் ஃபேக்டோரியல் பை ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாம் மாற்றினா இப்போ இதை தலைகளை மாற்றணும் தலைகளை மாத்த என்ன வரும் என் ப்ளஸ் இரண்டு ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று பை ஆறுன்னு வரும் இப்போ பாருங்கள் இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும் என் ஃபேக்டோரியலும் என் ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிரும் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள் ஆர் ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் இரண்டு இப்போ இந்த ஆர் ப்ளஸ் இரண்டை நம்ம எப்படி எழுதலாம் ஆர் பிளஸ் இரண்டு இன்டூ ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரின்னு எழுதலாம் இந்த ஆர் ப்ளஸ் இரண்டு ஃபேக்டோரியில் ஆர் ப்ளஸ் இரண்டு இன்டூ ஆர் ப்ளஸ் ஒரு ஃபேக்டரி எழுதிட்டோம் இதை பாருங்கள் இது எந்த மாற்றமும்ல அப்படியே வந்துடும் என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் பை இந்த ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எந்த மாற்றமும் இல்லை இதை என்ன செய்யலாம் பாருங்கள் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று இன்ட்டு இப்போ இதுலேருந்து ஒன்றை குறைக்கணும் என் மைனஸ் ஆர் அப்படியே வந்துடும் இதுலேருந்து ஒன்றை குறைக்கணும் அதாவது ஒன்று கழிக்கிறோம் கழித்தா என்ன வரும் மைனஸ் இரண்டுன்னு வந்துடும் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன்று பை ஆறு இப்போது இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்கள் ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிரும் என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும் மிச்சம் பாருங்கள் இந்த ஆறு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா அப்பா ஆறு இன்டூ ஆர் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்று இன்டூ இதே இருக்குது இங்கே வகுத்துலேருந்து வந்து பெருக்கலாம் மாறும் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் உள்ளே பெருக்கிடலாமா ஆறு ஆர் ப்ளஸ் ஆருண்டா பன்னெண்டு ஈக்குவல் டு ஒன்றை கொண்டு போயிருங்க அதே தான் வரும் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் மாறியெல்லாம் ஒரு பக்கம் மாரியெல்லாம் ஒரு பக்கம் அப்போ ஆறு ஆர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எண் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பன்னெண்டு வலது போனோம்னா மைனஸ் பன்னெண்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன வரும் ஆறு ஆர் இங்கே ஒரு ஆர் கூட்டினோம்னா ஏழு ஆர் மைனஸ் என்னு ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் பாருங்கள் ரெண்டு கூட்டினா நமக்கு என்ன வரும் மைனஸ் பதிமூன்று இது வந்து நமக்கு சமன்பாடு இரண்டு பாருங்கள் ஒன்றாவது சவன்பாட்டையும் ரெண்டாவது சவன்பாட்டையும் தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் நமக்கு தேவையான எண்ணின் மதிப்பு கிடைச்சிரும் சரியா இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்குது பாருங்கள் முதல் சமன்பாட்டில் எட்டு ஆர் மைனஸ் என் ஈக்குவல் மைனஸ் ஏழுன்னு இருக்குது இதை எடுத்து நம்ம அப்படியே எழுத போகிறோம் இந்த சவன்பாட்டை எடுத்து எந்த மாற்றமும் இல்லை அப்படியே இந்த இடத்துல எழுத போகிறோம் பாருங்கள் ஒன்றாவது சவன்பாடு எந்த மாற்றமும் இல்லை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் என்ன இருக்குது பாருங்கள் எட் இன்டு ஆர் மைனஸ் என்னு ஈக்குவல் டு மைனஸ் ஏழு சரியா இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் இரண்டு சான்பாட்டையும் எடுத்து இது வந்து இரண்டாவது சான்பாடு இந்த ஒன்றாவது சான்பாடு நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து நம்ம நீக்கலாம் நீக்கல் முறையில் நீக்கிடலாம் ஆனால் ரெண்டு எண்ணருக்கு ஒரே குறியாக இருக்குது அப்போ நம்ம குறியை மாற்றுவோமா மைனஸ் இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன கேன்சல் ஆகும் நம்ம மாத்தின கூறியை தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள் ஏழு ஆர் மைனஸ் எட்டு ஆர் அப்போ நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன்று ஆர் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் மைனஸ் பதிமூன்று ப்ளஸ் ஏழு வேறு வேறு குறி கழிப்போம் கழித்தா நமக்கு என்ன வரும் ஆறு என்ன ஆறு மைனஸ் ஆறு வேணால் பதிமூணு தான் பெரிய நம்பர் அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஆர் மைனஸ் மைனஸு கேன்சல் அப்போ ஆரோட மதிப்பு ஆறு நமக்கு வந்து என்னோட மதிப்பு தான் வேணும் ஆரோட மதிப்பு வேண்டாம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆறோட மதிப்பை கொண்டு போய் இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதிடலாமா பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் என்னோட மதிப்பு கிடச்சிரும் பாருங்கள் ஆறு ஈக்குவல் டு ஆறு என சமன்பாடு ரெண்டில் பிரதியிட ரெண்டாவது சமன்பாட்டில் நம்ம பிரதிட போகிறோம் இதான் ரெண்டாவது சமன்பாடு ஏழு ஆறு ஆருக்கு பதிலாக என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம் ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மைனஸ் எண்ணு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பதிமூன்றும் அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் ஏழாரா நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எண்ணு ஈக்குவல் டு மைனஸ் பதிமூன்று அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் எண் ஈக்குவல் டு மைனஸ் பதிமூன்று ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு வலது கூட தான் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு மைனஸ் எண் ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி ஐந்து இல்லையா ரெண்டு ஒரே கூட கூட்டுவோம் பதிமூணு நாற்பத்தி ரெண்டு கூட்டினா ஐம்பத்தஞ்சு என்ன ஐம்பத்தஞ்சு மைனஸ் ஐம்பத்தைந்து மைனஸும் மைனஸும் கேன்சல் அப்போ என்னோடய மதிப்பு எவ்வளவு ஐம்பத்தி ஐந்து அவ்வளோதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன என்னோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி